ஹலோ பாஸ் வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட இ ஓட்டர் ஐடி, அதாவது இ ஓட்டர் ஐடியை ஆன்லைன்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த NVSP.in இந்த வெப்சைட் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓப்பன் ஆனதும் இல்லை லெஃப்ட் சைடில் கீழே வந்தீங்கன்னா லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, அடுத்து இந்த கேப்சா கோடு இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணி லாகின் பண்ணணும். ஒருவேளை இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் எதுவும் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலைன்னா கீழே டோன்ட் ஹேவ் ஏ அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஏ நியூ யூசர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர், இந்த கேப்சா கோடு இதெல்லாம் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்து நீங்கள் உங்களுக்கு இதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்து மறுபடியும் இந்த லாகின் பேஜ் வந்துட்டு உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த கேப்சா கோடு இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணி லாகின் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்டு எபிக் டவுன்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைனா லெஃப்ட் சைடில் பாட்டமில் டவுன்லோட் இ எபிக் அப்படின்னு இருக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் ஐ ஹாவ் எபிக் நம்பர் ஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் எபிக் நம்பர் அதை சார் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓட்டர் ஐடி இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, அதனால் எபிக் நம்பர் அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் எபிக் நம்பர் இதில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே செலக்ட் ஸ்டேட் இதில் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்டர் பண்ண ஓட்டர் ஐடி கரெக்டான நம்பராக இருந்தால் கீழே அதோடய டீட்டெயிலாக வந்துடும். ஸோ அந்த ஓட்டர் ஐடி யாரோடது, அவங்களோட நேமு, அவங்களோட ஃபாதர் நேமு, என்ன ஸ்டேட்டு, எந்த தொகுதி அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்துடும். அதேமாதிரி இந்த இ ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுற ஃபெசிலிட்டி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணால் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது உங்கள் ஓட்டர் ஐடி கூட உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இ ஓட்டர் ஐடி உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் லிங்க் பண்ணலைன்னா இதை டவுன்லோட் பண்ண முடியாது. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி கூட மொபைல் நம்பர் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் லிங்க் பண்ணலைன்னா அதை பார்த்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியுமே நீங்கள் ஓட்டர் ஐடி கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்கள், என்டர் ஓடிபி அதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆனதும் கீழே இன்னொரு கேப்சா கூட வரும், அந்த கேப்சா கூட கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் இ எபிக் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இ ஓட்டர் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு, ஸோ டவுன்லோட் ஆனால் இ ஓட்டர் ஐடியை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களோட இ ஓட்டர் ஐடி. இதில் உங்களோட ஃபோட்டோ, நேமு, அட்ரஸு, பார் கோடோட எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் கலர் பிரிண்ட் எடுத்து கட் பண்ணி லேமினேஷன் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்.